சிட்டிசன்ஷிப்ல இருந்து தூக்கி அடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட் தூக்கி அடிக்க எவ்வளவு நேரம்? What ID are we talking about? They are destroying all the ID. நேத்தி லா காலேஜில் ஒரு பொண்ணு வந்து நீங்க ஏன் போல என்ன படிக்க இருக்கீங்க? I am going to study the constitution which you are destroying. Why am I spending my time studying this constitution when you are destroying it? That is what they said. I stand by you. We will defend you if it comes to it. And the nation is listening. Do not think that you are a minuscule 25 people here. You have been reduced to this number. But let me tell you, don't lose heart. This number is increasing throughout the nation. They are all listening to you. Thanks to the technology. On the veeram, ஊடகங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. The tenacity of purpose that you show should also be shown by the media. The time has come because this is beyond party line. I am not here to come to garner votes from you. This is much more dangerous situation than that. This party, the winning, ceasing of the government, nothing is important when we are losing our identity. So I come here in defense of the nation, in defense of you. If you ask me if I'm a leader, yes. If I ask you, you are a leader. I've come here to lend my face as your stage and my voice as your microphone. That is why I'm here. என்னுடைய பிரபலத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை. அரசு முதல் படிகள் தான் இங்க நடந்து தடுக்கிறாங்க மாணவர்களுடைய உரிமையை தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும் போது அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. தரமணியா இருக்காங்க ஹாஸ்டல்லையும் ஆகட்டும், இல்ல யூனிவர்சிட்டி அண்டர் இருக்க ஹாஸ்டல்ஸுமே அங்க இருக்க வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க யூனிவர்சிட்டிக்காக. சோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இன்னைக்கு 5 o'clock உள்ள காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ டிக்கெட் இன்ஸ்டன்டா புக் பண்ண முடியாது. சோ அந்த அளவுக்கு மேபி அவங்களுக்கு அந்த அளவு வந்துட்டு எக்கனாமிக்கலா வந்து நிர்கதியா இந்த சமுதாயமும் இந்த பல்கலைக்கழகமும் அவங்க வந்து நிர்கதியா தான் நிக்க வைக்குது. இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது, சரி பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த பல்கலைக்கழகம் கூட இப்படி பண்ணுது. மாணவர்களுக்கான இடம் ஒரு மாநிலத்தில இருந்து வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு வந்திருக்காங்க. சென்னையில படிக்கணும்னு வந்தவங்களே இப்படி நெருக்கடியா விக்க வைக்கிறது வந்துட்டு எந்த அளவுல சரியா இருக்கும்? இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க. தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதோ டெல்லி ஜாமியா யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டதோ இல்லைங்க, இது தேசம் சம்பந்தப்பட்டது. என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் என்ன என்ன விட உங்களுக்கு தெரியும். எந்த செய்தி நீங்க போகணும் சொல்லுங்க, அதைத்தான் நான் சொன்னேன். என் முகத்தை மேடையாக என் குரல மைக்ரோஃபோனா பயன்படுத்தி 800 மாணவர்கள் எங்க இருக்காங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இங்க பக்கத்துல இருக்க
ஹாஸ்டல்ஸையும் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க இருக்கவங்க வந்துட்டு சின்ன சின்ன ஊர் கிராமத்துல இருந்து வந்தவங்க, இந்த ஏரியா தரமணினா கொஞ்சம் ஓரளவு வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க. உடனடியாக காலி பண்ண சொல்லும் போது அவங்களால அந்த காசு வந்து செலவு பண்ணி போகக்குள்ளான வசதிகள் வந்து சாப்பாடும் நெருப்பும் கொடுக்க கூடாதுன்னு பண்றாங்க. அங்க எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது, எல்லாமே கட் பண்ணிருக்காங்க. பஸ் வசதி கிடையாது, எதுவுமே இல்லாம எங்களால எப்படி போக முடியும்? போயிட்டு 20 நாள்ல திரும்பி வரணும். நான் போறதுக்கே 4 நாள் ஆகும், திரும்பி வர்றதுக்கு 4 நாள் ஆகும். நான் எங்க வீட்டுல அங்க வந்து ஃபுல்லாவே டிரான்ஸ்போர்ட் இருக்கிறப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? இவ்வளவு செலவு தெரியல, செலவு பண்ணி படிக்க வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து வியாபாரிய வருமான வரி காட்டி பயமுறுத்துறது, மாணவர்களை படிப்பு காட்டி பயமுறுத்துறது, இப்படி பயமுறுத்திக்கிட்டே இருந்தா நீங்க வந்து எங்களோட ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன். நீங்க எங்களோட பிரதிபலிப்பா இருக்கும் போது எங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த திட்டத்தை வந்து முழுமையா திரும்ப பெறணும். அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது திட்டமா முடிவாயிடுச்சு, இது திரும்பி வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆனா எங்களுக்கு என்னன்னா, இந்த போராட்டம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். சொன்னாரு இந்த திட்டத்தை வந்து இப்போ மாணவர்களோட போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னா, தொடரணும் அப்படின்னா எல்லா மாணவர்களுமே ஒன்றிணைஞ்சு இந்த இங்க சென்னையில வந்துட்டு ஒரு பேரணியை நடத்தினா அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு அளவுக்கு வந்து அது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயமா இருக்கும். பலதரப்பட்ட கல்லூரிகள்ல வந்து இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் போராட்டம் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. எதை அடிப்படையா வச்சு இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகம் போராட்டம் நடத்துறோம்ன்றது அவங்க வந்து அடிப்படையா வச்சு அவங்க நிறைய போராட்டம் நடத்துறாங்க. தலைமை பொறுப்புல இருக்கிற ஆளை சொல்லக்கூடாது, கல்வியை காட்டி பயமுறுத்துற வேணாம். அவங்க கல்வி மட்டுமே வாழ்வாதாரமாக இருக்க முடியாது, கல்வியும் வேணும் அவ்வளோதானே தவிர, ஸ்கில் வில் டெவலப் யூ டெவலப் யுவர் ஸ்கில், ஸ்கில் வில் டெவலப் யூ. இதை காட்டி மிரட்டினாங்கன்னா அதுக்கு மச்சக்கூடாது. அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து போராடினீங்கன்னா, இவங்க கடைசியாக வந்து கட்டணம் வாங்கிட்டு தானே கல்வி கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதுவும் ஒரு வியாபாரம் தானே, வியாபாரிக்கு வருமானம் இருக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க திசை திருப்புவாங்க. கல்வியை இன்னைக்கு வியாபாரமாக்கினதுனால வந்த வினை தான் அந்த கல்வி. சரி, நான் அங்கே அங்கே போய் பேசுகிறேன். என்னால் முடிஞ்சதுன்னா சொல்கிறேன். ஆமாம், 800 மாணவர்கள் ஒன்றிணைஞ்சு போராட சொல்லி நீங்க ஒரு வலியுறுத்தல். நான்
இது வந்து செய்தி மூணாவது பக்கத்துல நாலாவது பக்கத்துல வரக்கூடிய செய்தி இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்றைய செய்தி நாளை கிடைக்கும் அது முகவரியாக முகவரியாக முதல்வரியாக தெரியாது. ஆனால் நேர்மையாக இருந்தால் அதுதான் முகவரியாக அதுதான் முதல்வரியாக. இப்ப வந்து 800 மாணவர்கள் தரமணியில உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி இருக்காங்க. மெரினாலையும் இருக்காங்க. 1000 மேற்பட்ட மாணவர்கள் நேற்று இரவு நிலைக்கு சாப்பிடல. இங்க இருக்கிறவங்களுக்காக புதிய சட்டம் கொண்டு வரோம். இருக்கிற மாணவர்களை அகதிகளாக மாற்றிக்கிட்டு கம்பி வழியா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியாக வேண்டியது இந்திய அரசின் கடமை மட்டுமல்ல தமிழக அரசின் கடமையும் கூட. எல்லா மாணவர்களும் இதுல வந்து படிப்பு காட்டி பயப்படுத்துவாங்க. Please, please, please.